உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்வுறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை நான் தற்சமயம் இங்கே பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 14/4/2021, அதாவது ஏப்ரல் மாதம் 14 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 ஆகிறது. இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த 24 தமிழகத்தில் பரவலாக வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்று வடகடலோர மாவட்டங்களின் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரங்களில். இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடமேற்கு மாவட்டங்கள், அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்களில் கூட இன்று அடுத்த 24 ஆங்காங்கு இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்த பகுதிகளிலெல்லாம், அதாவது குறிப்பிட்டு கூறியிருக்கக்கூடிய மாவட்டங்களிலெல்லாம் தற்சமயம் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. வடவுள் மாவட்ட பகுதியான திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக செய்யார் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், ஆரணி சுற்று வட்டார பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள், அதாவது மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியல் காலை 8:30 வெளியாகும். அதன் பிறகு நமது முகநூல் பக்கத்தில் அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். அதன் பிறகு இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவின் வாயிலாகவும் உங்களுடன் நான் மழை அளவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக நாம் அடுத்த 24 வானிலை தொடர்பாக சில விஷயங்களை பார்க்கலாம். அது மட்டுமல்லாது அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கும் முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட தென் கடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நேற்றைப் போலவே இது தொடர்பாக நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவின் வாயிலாகவும் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன். தற்சமயமும் அந்த தகவலை நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அடுத்த சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்கள் உட்பட அங்குமிங்குமாக ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதிகாலை நேரங்களில். அதே போல் பார்த்தீர்களேயானால் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை ஒரு புறம் இருக்க, அடுத்த சில மணி நேரங்களில் கடந்த 24 போலவே, அதாவது நேற்று அதிகாலை நேரத்தை போலவே, மங்களூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கர்நாடக மாநிலத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் இந்த காணொலியின் தொடக்கத்தில் கூறியிருந்ததைப் போலவே பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களின் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. அதாவது இன்று 14/4/2021 ஆகிய இன்று நண்பகல் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில், குறிப்பாக பிற்பகல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். மேற்கு புறநகர் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள்
வாய்ப்புகள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அங்குமிங்குமாக சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்டத்திலும் உட்பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகள், தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், திருச்சி மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. இவை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், சிவகங்கை மாவட்ட பகுதிகள், காரைக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்ட பகுதிகள், அதே போல் நெல்லை மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், தென்காசி மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் தமிழகத்தில் பரவலாக வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 14/4/2021 ஆகிய இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சேலம் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள், அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள், கோவை மாவட்ட பகுதிகள் என பல இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாமக்கல், கரூர் மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், இவை தவிர்த்து வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் இன்று இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதாவது வட உள் மாவட்டங்களில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நாளை கடலோர மாவட்டங்களுக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கிறது. அதாவது 15/4/2021 ஆகிய நாளை வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் நாளை இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். இது தொடர்பான தகவல்களை நான் பிற்பகல் நேர குரற்பதிவில் உங்களிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் இலங்கையிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகி கொண்டுதான் இருக்கும். மன்னார் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் அனுராதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், வவுனியா வனப்பகுதிகள், முல்லைத்தீவையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தம்புலா புட்டாளம் சுற்றுவட்டார பகுதிகள், சிலா சுற்றுவட்டார பகுதிகள், கண்டி கோட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக கண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை இன்று பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்களேயானால் இந்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது இலங்கையை பொறுத்தவரையில் மேற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீர்களேயானால் அதனுடைய கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் லேசான மழை அங்குமிங்குமாக பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரல், தூரல் மற்றும் சில நேரங்களிலும் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழையானது விட்டுவிட்டு யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இவைகள் அனைத்துமே பார்த்தீர்களேயானால் வெப்பசலன மழை நண்பகலுக்கு பிறகுதான் அதனுடைய தாக்கமானது அதிகமாக உணரப்படும். பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் இந்த மழையானது தீவிரம் எடுக்கும். அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலியில் நான் உங்களிடம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் அடுத்த சில மணி நேர வானிலை தொடர்பாகவும் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில், அதாவது 14/4/2021 ஆகிய இன்றை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மிக சிறப்பான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பரவலாக இன்று வெப்பசலன மழை நிறைய இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் வெப்பசலன மழையின் அளவானது தீவிரமடையும் என்பதை நான் இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான்
உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.